ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்க போகுது. வளர்ந்து வர காலகட்டத்தில் இந்த இப்போ நீங்கள் பண்ண போகிறது வந்து என்னென்னா, ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. அப்படின்னா அத்தியாவசியமான பொருளை நீ செய்ய போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வாட்டர் ஹீட்டர் தான். காஸ்ட் எஃபிஷியண்டாக எப்படி ஒரு வாட்டர் ஹீட்டர் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் ராஜசேகரன், வெல்கம் டு மை சேனல் மீமெல் சேகர். சிக்ஸ் எம்எம் பிவிசி பைப்பு, அது தேவையான கப்பு ரெண்டு, ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணணும். வாட்டர் இன்லெட்டுக்காக ஒரு பைப்பு, அதுவும் 6 mm. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பைப்பு, ஏன்னா சுடுதண்ணி வெளில வரணும், உருகிடாமல் இருக்கிறதுக்காக இந்த குவாலிட்டியான பைப்பு. இப்போ இதுதான் இந்த வாட்டர் ஹீட்டர்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எலமெண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் போய் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் கேட்டிங்கனாலே போதும், இதுமாரி கொடுப்பாங்க. இது வந்து என்னென்னா, இதுதான் இந்த வாட்டர் ஹீட்டர். இதுக்குள்ளே தான் வந்து என்னென்னா, நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இது வந்து ஹீட் ஆகும். இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இது வந்து என்னென்னா, கரண்ட் வந்து ஆனாக இருக்கா ஆஃபாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக இண்டிகேட்டர். இதுக்கு வந்து நம்ம ஒயர், அதுமாரி வந்து எம்சில், இதை வச்சு நம்ம வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஃபிலமெண்ட் வந்து நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். வாங்க, இதில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபிலமெண்ட் வந்து நம்ம இதில் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம தண்ணி வந்து உள்ளே வரணும். அந்த இன்லெட்டுக்காக நம்ம இந்த ஏற்கனவே இதில் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது செட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா, அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து எம்சியில் வச்சு அடைக்கணும் நம்ம. இப்போ நம்ம தேவையான ஹோல்ஸு எல்லாமே வந்து பைப் செட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிடுவோம். இந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இதான் வந்து தண்ணியோட இன்லெட், தண்ணி இது வழியாக உள்ளே போகும். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஃபிலமெண்ட் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதை கரெக்டாக இங்கே ஒரு ஹோல் போட்டிருக்கேன். கரெக்டாக இந்த ஹோல் இந்த ஹோல் வந்து மீட் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம்னா போகும். ஆக்சுவலாக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டோம். இதான் வந்து இன்லெட்டு. இது வழியே தண்ணி வந்து போய் இது வழியே சுடு தண்ணியாக வரப்போகுது. அதுதான் விஷயமே. வாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா, பைப் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே ஒரு வந்து முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும் போது ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக திறந்து விட்டு தண்ணி இது வழியாக பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆமாம், ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணியாச்சு. இதோ இண்டிகேஷன் காட்டியாச்சு நம்மகிட்ட. லைட்டாக சூடாகிட்டுருக்கு. பார்ப்போம் அப்படின்னு நல்லா சூடாகுது. இதில் ஆவி வருதான்னு பார்ப்போம். எந்த அளவுக்கு சூடாகுது, ஆவி வருது அளவுக்கு நமக்கு சூடாக வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா சுடுது. இப்போ நல்லா சூடாகிடுச்சு. பார்ப்போம் ஆவி வருது. ஆஹா, நல்லா கொதிக்குது. நீர் நீர் வரா, ஒரு 2 நிமிஷம் நானும் ஏதாச்சும் ட்ரை பண்ணிடுறோம். வருதா? ஏ, ஆவி வருது, கொதிக்குது. ஆவி வருதா? சரியான சொல். ஆ, சரிதா. ஆயு வந்து தெரிஞ்சுதா? இப்போது இதுலேருந்து சுடுதண்ணி எப்படி வருதுங்கிறத பார்த்தோம். இதுக்குள்ளே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது இதுலேருந்து நம்ம சுடுதண்ணி எப்படி வருதுங்கிறத பார்த்தோம். ஆக்சுவலாக சுடுதண்ணி இதில் எப்படி வருது, இதில் என்ன ப்ராசஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே அந்த காயில் பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட். அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா, நிக்ரம் ஒயர் எலமெண்ட், மெக்னீஷியம் பவுடர், இது ரெண்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக கரண்ட் வந்து இதில் நம்ம இதில் கனெக்ஷன் இப்போ நம்ம கொடுத்தோம்னா இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த நிக்ரம் ஒயர் எலமெண்ட்டில் வந்து பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஒரு எண்டில் பட்டு நேராக அப்படி போய் சுற்றிட்டு திரும்பி இந்த சைடில் வந்துடும். அப்படி வரும்போது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும் போது வந்து எங்கள் ஹீட்டை வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அது டைரெக்டாக வந்து என்னென்னா, அவுட்டரில் இருக்கிற அந்த கம்பியில் படாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன மெக்னீஷியம் பவுடர் வச்சுருப்பாங்க. அது வந்து ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ என்னென்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி
தண்ணி நம்ம இங்கே இப்போ கனெக்ஷன் கொடுக்கும்போது தண்ணி மெதுவாக இல்லை ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா வழக்கம் போல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலயமா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நிக்கிறம் அந்த ஒயர் எலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். அது அப்படியே வந்துடனா மெக்னீஷியம் அந்த பவுடரில் வந்துடனா கண்டக்ட் ஆகி வெளில இருக்க அந்த அவுட்டர் அயனில் வந்துடனா ஹீட்டு வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த தண்ணி சூடாகி நமக்கு அவுட் சைடில் வந்து நல்லா சூடாக வரும். இப்போ இந்த ப்ராசஸில் வந்து என்னென்னா நம்ம டைரெக்டாக வந்து இப்போ சுவிட்சை ஆன் பண்ணாலே வந்து நமக்கு வந்து தண்ணி வருது அப்படிங்கிற சுடுதண்ணி வருதுங்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இதுதான் அதோட கம்ப்ளீட் ப்ராசஸ். இதே தான் வந்து நம்ம வந்துடணும்னா ஒரு பெரிய வாட்டர் ஹீட்டர்லேயே வந்து என்னென்னா இதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது தண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் செய்யலாம். ஆனால் நம்ம டேரெக்டாக வச்சு செய்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ நான் செஞ்சுருக்கேன். இதோட இதை வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ஸ் சொன்னதுனால இதை காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 950 ருபீஸ் ஆச்சு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது. இது கரண்ட்டுங்கிறதுனால சின்ன பசங்க இல்லை வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து என்னென்னா செஞ்சு பார்க்கும் போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. பெரியவங்க அட்வைஸ் போட செய்யுங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீ மேசர் சப்ஸ்கிரைபர் சேகர் பண்ணுங்கள்.